சிறுவர் பெண்கள் சம்பந்தமான அவர்களற்ற வலுவூட்டல் கல்வி மேம்பாட்டுக்காகவும் பெண்கள்ட்ட பிரச்சனைய பொருளாதார பிரச்சனைகளையும் முன்னெடுத்து செல்லறோம். சிறு வயசுல இருந்து எனக்கு சிறு வயசுல இருந்து அவ ஆரம்ப வயசுல இருந்த வயசுல இருந்து அவருக்கு சமூக செயல் ஈடுபாடு கூட நாங்கள் என்ன தேவையான இதை பற்றி இப்போ எங்களுக்கு தெரியாத விளக்கங்களை பற்றி கதைச்சா கூட ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இருந்தால் கூட எங்களை அதிலேருந்து மீட்டு விட்டு எங்களை ஒரு நல்ல வழி காட்டி விட்டுருக்குறோம். எங்களுக்கு மட்டுமில்லை எல்லா எல்லாருக்குமே கூட அப்படித்தான். மற்ற என்ன இருந்தாலும் அவாட்ட நாங்கள் மனம் விட்டு எல்லாமே எங்களை பற்றி எல்லாம் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிளிநொச்சி மாவட்ட மாளிகை அமைப்பு ஒரு நல்ல ஒரு நிறுவனமாக இயங்க வேணும். அதன் மூலம் அந்த மாவட்ட அமைப்பு மூலம் நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் பெண்கள் சிறுவர்கள்ட்ட பிரச்சனைகளை முன்னெடுத்து அவையற்ற வாழ்வாதாரத்தை கூடுதலாக பெண்கள்ட்ட வாழ்க்கையை உயர்த்தினோம்னா சிறுவர் கல்வி பொருளாதாரம் எல்லாமே உயர்வுக்கு முக்கியமாக அமையுமென்று. என்ன போல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்படியா நாங்களுக்கு இப்படி ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு இப்படி ஒரு ஆறுதல் இருந்தால் தானே எங்களுக்கும் இந்த சமத்துல வாழ்ற பிள்ளைகளுக்கும் ஒரு இதாக இருக்கும். இல்லாட்டி அவங்க வேற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய எல்லாமேக்கும் வரும். நாங்கள் வந்து அவர்கள்ட்ட பிரச்சனைகளை என்னென்ன கண்டு அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட அவர்களை கூட்டி சென்று கதைக்கிற மூலமும் அவர்களுக்குரிய தீர்வுகளை எப்படி எங்கே எந்தெந்த வழியில் செய்யலாம் என்ற ஆலோசனைகளை கொடுக்குறோம். நான் வந்து முதல்ல என்னுடைய தந்தையார் ஒரு சமூக சேவையாளராக இருந்தவர். அதோடு நான் சிறு வயதுலேயே எனக்கு அதில் ஒரு ஆர்வம் இருந்ததோடு மற்ற சுனாமி இனத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை வந்து பராமரித்த நேரம் அந்த நேரடியாக கண்ட இதை எனக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்ய வேணுமென்றதை தோணும். மற்ற யுத்தத்தின் போது நானும் அதை அனுபவிச்சேன், அதுக்குள்ளே பங்கு பற்றினான்றத நேரடியாகவும் நானும் அதை சந்திச்ச என்றபடியாக அவர்களுக்கு கட்டாயம் அந்த உதவிகளை செய்ய வேணும். பெண்களுக்கு சிறுவர்களுக்கு மட்டும்தான் இப்போ ஒவ்வொருவரும் இந்த சமூக சேவையில் ஒவ்வொரு குடும்பம் வந்து அந்த பெண்களுக்கு தங்களோட சேவையை செய்கிற மூலம் அந்த ஒரு குடும்பம் வன்முறை இல்லாமல் கல்வி பொருளாதார ரீதியாக உயர்வடையலாம். அதுக்கு ஒவ்வொரு தரும் இந்த சமூக சேவையாக அவர்களுக்கு உதவ வேணும். அதன் மூலம் அவர்கள்ட்ட பொருளாதாரத்தை உயர்த்தணும், இந்த சமூகத்தை முன்னேற்றலாம்.